ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கு வணக்கம். நான் உங்களுடைய மாதேஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப அருமையான ஒரு 18 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டுக்கும் பல்லடம்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டுக்கும் இடையில வர ஒரு ஸ்டேட் ஹைவே மேலே. இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளுப்பாடி கேட் அப்படிங்கிற இடத்துலேருந்து தேவனாம்பாளையம் போகிற ஸ்டேட் ஹைவே மேலே ஒரு 330 மீட்டர்ஸ், 330 மீட்டர், ஆல்மோஸ்ட் 1200 ஃபீட் வந்து இந்த ஸ்டேட் ஹைவே மேலே வரும். இந்த ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 to 50 ஃபீட் ரோடுங்க. அந்த கம்பெனியோட காம்பவுண்டு தெரியுது பார்த்திங்களா. ஸோ அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த பக்கம் இருக்கிற இந்த புளியமரம் வரைக்கும் ரோடு தான். தூரமாக ஒரு நின்றுட்டுருக்கார் பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஆல்மோஸ்ட் வந்து 1/2 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேயே இருக்கும். ஆன் ரோட் ஃபேஸ்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கம்ப்ளீட் தோப்பு, 3 கிணறு, 3 ஃப்ரீ சர்வீஸோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதோட இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் இது எப்படின்னா, ஒவ்வொரு ஏக்கராவாக 75 சென்டா கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து பிரித்து கொடுக்குறது தான். ஸோ ஆன் ரோட் ஃபேஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆன் ரோட் ஃபேஸ்லேயும் கொடுக்க முடியும், அதே சமயத்தில் உள் சைட்லேயும் கொடுக்க முடியும். ஆன் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புழக்கமாக இருக்கும். ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு கேப் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 20 ஃபீட் இருக்கும். இதுவே உள் சைடில் போகிறப்போ 16 to 18 ஃபீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ரோட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 60 மரங்கள் இருக்கும். உள் சைடில் போகிறப்போ 65 to 70 மரங்கள் இருக்கும். எல்லாமே ரொம்ப அருமையான நாட்டு மரங்கள். 18 ஏக்கர், இது நம்மளோட சொந்த ப்ராப்பர்ட்டி. மாதேஷ் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற என்னோடய ஓன் ப்ராப்பர்ட்டி. இது வரைக்கும் எத்தனையோ ப்ராப்பர்ட்டி விற்று கொடுத்துருங்க. விற்று கொடுத்ததுலேயே வந்து எவ்வளோ செலக்டிவாக எடுத்து பண்ணி கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எனக்குன்னு ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி எடுத்து அதிலிருந்து நான் பிரித்து கொடுக்குறப்போ உங்களுக்கு அதோடய டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுங்க. இது 2 பேங்க் லாயர்கிட்ட, பேனல் லாயர்கிட்ட கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண பக்கா கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயிர 18 ஏக்கருங்க. நம்மளது வந்து வடக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டியே வடக்கு பார்த்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே பாருங்கள், இது ஒரு ஏக்கர்னு வச்சிங்களேன். இந்த 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா சரிசமமாகவும் வடக்கு சரிவாகவும் வரும். ஸோ நீங்கள் டோட்டல் ஓவரால் பூமியை பார்க்குறப்ப மேற்கு சரிவாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டியை பிரித்து பிரித்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா வடக்கு சரிவு பார்த்து தான் கொடுக்க போகிறோம். ஸோ கீழ் வரப்பு அப்படியே அகெயின் ரோட் ஃபேஸில், அதுக்கடுத்த வரப்புங்கிறது வந்து அந்த ஏரிக்கரை வாய்க்கா கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு கரையும் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வடக்கு சரிவாக பார்த்து பார்த்து ஆன் ரோட் ஃபேஸ்லேயே கொடுக்கலாம். இன்கேஸ் மாதேஷ் ஆன் ரோட் ஃபேஸில் வேண்டாம், உள்ளே நேராக தெரியுது பாருங்கள், ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்கள் கல்லுக்கிட்டு. ஸோ அது வரைக்கும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம இடத்தோட ஈஸ்டர்ன் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே போகும் ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 600 to 700 ஃபீட் வரைக்கும் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டி தள்ளியிருக்கும். இந்த 18 ஏக்கரையும் வந்து இந்த 11 நிமிஷத்து வீடியோவில் கவர் பண்ண முடியாதுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட், பிகினிங் வீடியோ தான். ஏன்னா நான் வந்து 1 வீக்காக ஃப்ளையர் டிசைன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதாவது கம்மிங் சண்டே, அதாவது நாளைக்கு சண்டே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 20. ஸோ நாளைக்கு 20, அது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு சண்டேயில் வந்து அப்ராக்சிமேட்லி இனாகுரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இனாகுரேஷனுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணிவிட்டு மாதேஷ் எங்களுக்கு வந்து இனாகுரேஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்க்குறோம், அன்றைக்கி ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். இல்லை மாதேஷ் நாங்கள் டைரெக்டாக இனாகுரேஷன் தான் வர முடியும், நாங்கள் வந்து வெளியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு கூகுளில் இதோட லொக்கேஷன் மேப்பு, இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி அத்தனை டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கூகுளில் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடுங்க. சாரி ஒன் செகண்ட். ஸோ இல்லை மாதேஷ் நாங்கள் லோக்கலில் இருக்கோம், ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணிக்கிறோம், இனாகுரேஷன் அன்றைக்கி வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். நீங்கள் ஆல்வேஸ் எப்போ வேணாலும் வரலாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கூகுள் மேப் லொக்கேஷனில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் முள்ளுப்பாடி கேட்டிலிருந்து லெஃப்ட் சைடில் யூ டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து கூகுள் மேப்பில் இருக்காது. ஏன்னா கூகுள் மேப் பொறுத்த வரைக்கும் ஒன் வே வந்து காமிக்காது. ஸோ நீங்கள் ஒன்றா கோவில் பழைய ரோட்டில் போய் ரூட்ஸ் கம்பெனிக்கிட்ட யூ டர்ன் பண்ணிக்கிட்டு எகெயின் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் ரோட்லேயே வந்து பிரிட்ஜில் ஏறாமல், முள்ளுப்பாடி பிரிட்ஜ் ஏறாமல் கீழே இறங்கி ரைட் சைடு திரும்பினீங்கன்னா நேராக தேவனாம்பாளையம் ரோடு. அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் மேப்பில் எப்படி காமிக்கணும்னா தாமரைக்குளம், தாமரைக்குளத்துலேருந்து உள்ளே வந்து பட்டணம் பிரிவு அப்படிங்கிற இடத்துலேருந்து ரைட் சைடில் திரும்பி. ஸோ நான் 2 டீட்டெயில்ஸும் இதுக்கு வர மேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுறேன். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு அது புரியாது, வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிறப்போ முள்ளுப்பாடி கேட் பிரிட்ஜு இறங்குறப்பவே லெஃப்ட் சைடில் யூ டர்ன் பண்ணிவிட்டு கீழே வந்து ரைட் சைடில் தேவனாம்பாளையம் போகிற ரோடுன்னு சொன்னாவே கிளியராக சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்தால் டைரெக்டாக 3.8 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு.
இது வந்து ஒரு கிணறுங்க. மொத்தம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மூணு கிணறு, மூணு சர்வீஸ் இருக்கும், எல்லாமே வந்து ஷேரிங்கில் வரும். இப்போதைக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குங்க, நாளைக்கு வாங்குறப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு கார்டும் இப்போ எப்படி பாஞ்சிகிட்ருக்கோ, வாரத்துக்கு ரெண்டு டைம் கம்ப்ளீட் கார்டு ஃபுல்லாக பாஞ்சிரும். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் இடம் வாங்கினாலுமே வாரத்தில் கம்ப்ளீட்டாக ரெண்டு டைம் டு மூணு டைம் உங்கள் கார்டு கம்ப்ளீட்டாக தென்னை மரம் ஃபுல்லாக பாஞ்சிரும். ரெண்டாவது, இதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு ஃபேமிலி இதே ப்ராப்பர்ட்டியில் இங்கேயே இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸ் பார்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே உங்கள் காட்டில் இருக்கிற தேங்காயெல்லாம் போட்டுட்டு நீங்களே மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது வெல் அண்ட் குட், நீங்கள் பார்த்துங்க. இல்லை மாதேஷ், நாங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறோம், நீங்கள் காட்டில் போடுற தேங்காயை வச்சுட்டே நீங்கள் மெயின்டெனன்ஸை பார்த்துக்குங்க அப்படின்னா கண்டிப்பாங்க. அந்த மெயின்டெனன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டதில் மெயின்டெனன்ஸ் காசு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கட்டி விட்டுரும். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து முதலே சொன்ன மாதிரி தான், ஏக்கருக்கு வந்து 70 மரத்துலேருந்து 75 மரம் எல்லாமே நாட்டு மரம் தான். ஸோ பாருங்கள், இப்போதைக்கு நான் வந்து இப்போ நான் கவர் பண்ணியிருக்கிறது ஒரு ஹாஃப் அரை 5 ஏக்கர் மட்டும்தான், 5-6 ஏக்கர் தான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். மீதி இருக்கிற ஒரு 6-7 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வீடியோ நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரைடே அன்றைக்கி நான் அப்லோட் பண்ணி விடுறேன். அந்த வீடியோலேயே வந்து என்ன ஸ்டேட்டஸ் ஒர்க் அப்படிங்கிறது நான் காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வாழை வந்து அல்லது நடவு எடுத்துட்டாங்க, ஸோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மரங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒயிட் வாஷ் எதுவும் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சம் கரையாக ஏறிட்டுருக்கோம். ஸோ மரத்தெல்லாம் க்ளீன் பண்ண ஒர்க் இருக்குது. இப்போ மழை இல்லாதனால காடு வந்து உழுது போட முடியல. இது வந்து செம்மண் பூமிங்க, ரொம்ப அருமையான செம்மண் பூமி. காடை உழுது போட்டால் தான் அந்த மண்ணோட தன்மை தெரியும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு பெண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ வட்டப்பாத்தி கட்டணும். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஸ்கொயர் பாத்தி மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ஒர்க்குக்கு பெண்டிங் இருக்குது. ரெண்டாவது, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிங்கிள் கையெழுத்து, ஒரே கையெழுத்து தான். நம்ம இடத்தோட மேற்கு புறம் ஃபுல் ஃபென்சிங் பாருங்கள். அந்த அம்மா அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா, ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபென்சிங் வரும். நம்மளோட வடது புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரோட் ஃபேஸ், நம்மளோட தென்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கல்லுக்கட்டு. அடிக்கும் தொலைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேக் சைடில் பவுண்ட்ரி ரிலேட்டி மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம இடத்தோட ஈஸ்டர்ன் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங். ஸோ இப்போதைக்கு நம்ம காட்டில் 4 பக்கமே சேஃபான ஏரியா தான். உங்களுக்கு ஃபென்சிங்கே வந்து நான் அதில் கவர் பண்ணி காட்டில், இந்த ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்து திரும்ப கட்டணும். ஏன்னா இது வந்து 2006 இந்த லேண்ட் ஓனர் பை பண்ண ப்ராப்பர்ட்டி, 2006 பை பண்ண ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் அப்போ போட்ட ஃபென்சிங்கு கிட்டத்தட்ட 15-16 வருஷத்துக்கு அப்போ மேலே ஆயிடுச்சு. ஸோ ஃபென்சிங்லாம் பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் இருக்குது. அப்போ வந்து யாரும் டைமண்ட் ஃபென்சிங் போட மாட்டாங்க, அப்போ பார்த்து இப்போ ஸ்கொயர் ஃபென்சிங் தான் போடுவாங்க. ஸோ அந்த ஃபென்சிங்லாம் இருக்குது, எடுத்து கட்ட வேண்டிய வேலை. ப்ளஸ் இந்த வாழைக்காட்டுக்கு தண்ணி விட்டுருக்காங்க, ரொட்டவேட்டர் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடும். இந்த ப்ராப்பர்ட்டியில் 50 செண்டு 70 செண்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் என்ன உங்களுக்கு ரோட் ஃபேஸில் வருதோ உங்களுக்கு அப்படியே பிரித்து கொடுத்துடலாம். இதோட விலை வந்து இனாக்ரேஷன் டேட் அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது வந்து ஏரியாவை பொறுத்து, நீங்கள் 50 சென்ஸா 70 சென்ஸா 1 ஏக்கராகவே எடுக்கிறீங்களா, ரோடு பேஸில் வேணுமா உள்சைடில் வேணுமா, அதை பொறுத்து ரேட்டு மாறும். ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு எந்த பக்கம் எடுத்தாலுமே 25 ஃபீட் to 30 ஃபீட் ரோடு வந்து, அதாவது 7.5 மீட்டர்லேருந்து 9 மீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு 9 மீட்டர்ஸ் 29 அடி வரும்னு நினைக்கிறேங்க. நியர்பை கம்பல்சரி 29 அடி ரோடு, நீங்கள் எங்கே எடுத்தாலும் ஃப்ரெண்ட்லேருந்து உள்சைடில் எந்த பக்கம் எடுத்தாலுமே 20 ஃபீட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு ரோடு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ரோடை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது ஒரு கிணறு. இப்போதைக்கு நல்ல மழை காலம் அப்படிங்கிறதுனால, இப்போ வேசக்காலம், ஏன்னா இந்த 2 வருஷமாக நல்ல மழைங்கிறதுனால இந்த கிணறு எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. முன்னாடி காமிச்ச அந்த ஒரு கிணறும் இப்போ காமிக்க போகிற பெரிய கிணறு. ஸோ இந்த மூணு கிணறுத்தில் இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கிணறு ஓடிச்சுனாவே கம்ப்ளீட் காடு பாஞ்சிடுங்க. நல்ல வேசை காலத்துக்கு எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸ் ஒன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரை சீசன் வருது. ஸோ அந்த காலத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு போர்வெல்லே தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு போர்வெல் வாட்டரே தேவைப்படாது. இது மூணாவது கிணறு. கிணத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சைட்லேருந்து வந்து ஊத்து நீர்னு சொல்லுவாங்க. அந்த ஊத்து வந்து இவ்வளோ வேசை காலத்தில் இவ்வளோ ட்ரை சீசனுக்கும் அதில் எவ்வளோ ஊற்று தண்ணி ஊற்றுதுன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் கிணத்துல எத்தனை ஊற்று இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 டே விட்டிங்கன்னா
இந்த கிணறு வந்து 80 அடி டு 90 அடி ஆழ கிணறுங்க. ஒரு ஆஃப் டேலேருந்து ஒன் டே விட்டுட்டிங்கன்னா இந்த கிணறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடி ஹைட்டுக்கு தண்ணி ஊறிடும். சுற்றியும் ஊற்றுங்க. எங்கே பார்த்தீங்கன்னா அது ஊற்றுங்க, வந்து சைடு போர்லாம் எதுவுமே போட கிடையாது. நீங்கள் சைடு போர்லாம் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 1.5 தண்ணி உங்கள் காட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 இடத்துல விழும். ஸோ அந்தளவுக்கு ஊற்றுருக்கிற கிணறு, அதுவும் இந்த வேச காலத்தில் இந்த ட்ரை சீசனில் கிணத்துல 20 அடி டு 25 அடி ஆழத்தில் எவ்வளோ ஊற்றுருக்கு பாருங்கள். இந்த கிணத்துலையும் சரி, நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த சின்ன கிணத்துலையும் சரி. ஸோ ரொம்ப அருமையான, இதெல்லாம் வந்து ஏமாற்ற முடியாது. ஒரு சிலர் வந்து போர் வாட்டர் எடுத்து கிணத்துல நப்பி கிணறு பாருங்கள் வழியாக இருக்கும்னு காமிக்கலாம். பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்று தண்ணி பாருங்கள், கிணத்தை சுற்றியுமே எவ்வளோ ஊற்று தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ இடம் அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட இனாகுரேஷன் கம்மிங் சண்டே, நாளைக்கு எக்ஸ்ட்ரா சண்டே, அடுத்த சண்டேல இனாகுரேஷன் ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணியிருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணணுன்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, மதேஷ் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சைட் வேணும், ஏன்னா இது கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸு, ரெண்டாவது இதில் 1 ஏக்கரில் வந்து அழகாக நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டிசைன் பண்ணிவிட்டு இங்கே தான் உட்காந்துருக்க போகிறேன். ஏன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பிளான் பண்ணிவிட்டால் இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தோட்டம் விவசாய இடங்கள்லாம் வந்ததுன்னா விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக வச்சு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் இதோட கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸும் நானே பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் வெவ்வேறு ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கும் இப்போட என்னோடய சொந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எஃபர்ட் போடுவோன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இடத்த பாருங்கள், பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் இன்விடேஷன் அனுப்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.